சென்னையின் பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. அடையாறு, அண்ணாநகர், ஆழ்வார்பேட்டை, பெசன் நகர், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான நில அதிர்வினை உணர்ந்ததாக மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்மை செய்தியாக திரையினில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வினை உணர்ந்ததாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆழ்வார்பேட்டை, அண்ணாநகர், பெசன் நகர், அடையாறு, நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையினில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடையாறு, அண்ணாநகர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட சென்னையினுடைய பல்வேறு இடங்களில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. சென்னை ஆந்திராவை ஒட்டிய வங்கக் கடற்பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வங்கக்கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 5.1 பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வை மக்கள் உணர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அடையாறு, அண்ணாநகர், ஆழ்வார்பேட்டை, பெசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அது ரிக்டரில் 5.1 பதிவாகியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதேபோல அடையாறு, அண்ணாநகர், ஆழ்வார்பேட்டை, பெசன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த லேசான நில அதிர்வானது உணரப்பட்டிருப்பதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக இந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் இது 5.1 பதிவாகியிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ரிக்டர் அளவுகோலில் அது 5.1 பதிவாகியிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வினை உணர்ந்ததாக மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல அடையாறு, அண்ணாநகர், ஆழ்வார்பேட்டை, பெசன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. சென்னை ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் இது 5.1 பதிவாகி இருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவாகியிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அடையாறு, அண்ணாநகர், ஆழ்வார்பேட்டை, பெசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. அதேபோல நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் பகுதியிலும் நிலநடுக்கமானது அந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ரிக்டர் அளவுகோலில் அது 5.1 பதிவாகி இருக்கிறது. இந்த சூழலில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வினை உணர்ந்ததாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். சென்னை ஆலந்தூர், மயிலாப்பூர், மாதவரம், குளத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் நில அதிர்வினை உணர்ந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. சென்னை ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவாகி இருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் அதன் தாக்கமாக அதிர்வினுடைய உணர்வானது ஏற்பட்டதாக மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையினில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ரிக்டர் அளவுகோலில் அது 5.1 பதிவாகியிருக்கிறது. சென்னை ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. அதன் தாக்கத்தின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. அடையாறு, அண்ணாநகர், ஆழ்வார்பேட்டை, பெசன் நகர், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்ட நிலையில் ரிக்டர் அளவுகோலில் அது 5.1 பதிவாகியிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் லேசான நில அதிர்வை உணர்ந்ததாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கக்கடல் பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நம்மோடு பேரிடர் மேலாண்மை நிபுணர் திரு பிரபுகாந்தி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வங்கக்கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் தாக்கம் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக இது பதற்றம் அடையக்கூடிய அளவுக்கு இல்லை. இது ஒரு லேசான நில அதிர்வு தான். இந்த ரிஸ்க் கேட்டகரியை லோ ஹை மீடியம் ஹை ரிஸ்க்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸ்பெசிஃபிக் ஜோனில். ஸோ 10 புள்ளிக்கு மேலே, அதாவது 6-7-8 புள்ளிக்கு மேலே போனாதான் அது கொஞ்சம் அதாவது கன்சிடரபிளாக பார்ப்பாங்க. பட் நம்ம குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறது சேஃபர் இருக்கிறது நல்லதுங்க சார். பட் மக்கள் பதட்டம் அடையாத அளவுக்கு பெரிய லெவலில் இல்லைங்க சார். இது சாதாரண ஒரு நில அதிர்வு இருக்குதாங்க. இது ஒரு சாதாரண நில அதிர்வு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரிக்டர் அளவுகோலில் இது 5.1 அப்படின்ற அளவில் பதிவாகி இருக்கு. மீண்டும் இப்போ அடுத்தடுத்த கட்டங்களாக நில அதிர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சாதாரணமாகவே சார், உங்களுக்கு சுனாமி வந்தபோது அந்த எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு அதிர்வலைகள்னு வரும்போது அது தொடர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக இருக்குங்க சார். என்னோட கன்சிடரேஷன் மட்டும் என்னன்னா, அந்த பில்டிங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த பேரிடர்கள் தாங்கக்கூடிய லெவலுக்கு இருக்கிற பில்டிங்ஸ்க்கும் ஓகேங்க சார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கன்சிடரேஷன் மட்டும் என்னன்னா, இந்த புளியந்தோப்பு ஹைரேஜ் பில்டிங்லாம் இந்த மாதிரி பேரிடர்கள்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு தெரில. ஸோ கவர்மெண்ட் வந்து இமீடியட்டாக அங்கே இருக்க பீப்புளை எவாக்குவேட் பண்ணுறது நல்லதுங்க சார். எப்படி மழை பெருவெள்ளங்காலத்தில் ஒரு தாழ்வான பகுதி மக்களை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுறாங்களோ, அந்த மாதிரி இந்த மாதிரி தரமட்ட கட்டிடத்தில் இருக்க பீப்புள்ஸை வந்து சேஃபான இடத்துல மாற்றுறது நல்லதுங்க சார். அடுத்தடுத்து நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ கடலோரத்தில் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன சார்? கடலுக்கு போகாமல் இருக்க நல்லதுங்க சார். ஏன்னா இது ரிக்டர் அக்செப்டபிள் ரிஸ்க் தாங்க சார். பட் போகாமல் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறது வந்து சேஃபர் ஜோன் சார். கடல் சுனாமி வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க சார். பட் இருந்தாலும் நம்ம சேஃபராக இருக்கிறது நல்லதுங்க சார். அப்படின்ற போது கொஞ்சம் சேஃபர் கவர்மெண்ட்டோடைய கம்யூனிட்டி ஹால் அந்த மாதிரி இடத்துக்கு பீப்புளை ஷிஃப்ட் பண்ணுறதும் நல்லது சார். முன்னெச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்காக நன்றி திரு பிரபுகாந்தி. வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. லேசான நில அதிர்வானது உணரப்பட்டதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.